ஹாய் எவ்ரிவன், நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ள சூப்பரான ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பர்டிகுலர் மேக்கப் லுக் மட்டும் நீங்கள் எந்த இந்தியன் அவுட்ஃபிட்டோட வேர் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து ஃபேஸ் ஸ்கேனோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபேஸ் நல்லா கிளென்ஸும் பண்ணிவிட்டேன், மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிவிட்டேன். உங்களுக்கு மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து ப்ரைமரும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபவுண்டேஷன் நான் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். இது மெப்லினோட ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர். நான் இங்கே ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். உங்ககிட்ட என்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் ஃபில் இன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கிளிட்டர் ஐஷேடோ எடுத்து என் ஐலிட்ஸ்லாம் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் அப்ளை பண்ணியிருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா 03. இந்த ஷேட் வந்து ரோஸ் கோல்டு ஷேட் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணிட்டு செகண்ட் வாட்டி இன்னொரு லேயர் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அழகாக நல்லா தெரியும். செம கிளிட்டரியாக சூப்பராக இருக்கும். ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற ஒரு ஐ லுக்னால் இது தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் காஜல் தான். ஸோ காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் லைனும் பண்ணுங்கள். அண்ட் இதை நான் மேலே அப்ளை பண்ண போகிறதில்ல, லைட்டாக அவுட்டர் எஜ்ஜில் மட்டும் இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். காஜில் அப்படியே கை வச்சு நான் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து மெப்லினோட க்ளோசல் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுறேன். ப்ளூ ஹேண்ட் ஒர்க் ஃப்ரீ மஸ்காராவும் நல்லாயிருக்கும், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். அதே சமயத்தில் நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். இந்த ஐ மேக்கப் லுக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட வந்து பண்ணலாம். நீங்கள் எந்த அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இந்தியன் அவுட்ஃபிட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்குக்கு நான் மெப்லினோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ரூபி இரட்சித்தோட ஷேட். அண்ட் அவ்வளோதான், மேக்கப் லுக்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இது. அண்ட் பேங்கிள்ஸ் போட்டிருக்கேன். நான் வேர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்குது லெஹெங்கா. என்னோட இயர் ரிங்ஸ், செயின் எல்லாமே வந்து நான் ஜுவல்லரி ஹாலில் காமிச்சது தான். ஒரு சிம்பிளாக 5 மினிட்ஸில் ரெடி ஆகணும்னா இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லுக்கை. நெக்ஸ்ட் இந்த மேக்கப் லுக் எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். ஏன்னா நம்ம வந்து கிளிட்டர்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் கிளென்சிங் ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து காம ஆயுர்வேதாவோட குங்குமாதி கிளாரிஃபைங் அண்ட் பிரைட்னிங் கிளென்சிங் ஆயில். இந்த கிளென்சிங் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் கிளென்சிங் ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும் அண்ட் பிரைட்டனும் பண்ணும். ஏன்னா இதில் வந்து குங்குமாதி ஆயிலும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். சாஃப்ரான் இருக்குது, லிக்ரஸ் இருக்குது, இந்தியன் நாடர் இருக்குது. ஸ்கின் பிரைட்னிங்க்கும் ஹெல்ப் பண்ணும், பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை ஃபேஸில் இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணும். இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல இந்த மேக்கப், அது மேலே நம்ம வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டலாக ஏஷியாட்டிக்காக இருக்குது. ஸோ அது வந்து ரிப்பேர் பண்ணும் ஸ்கின் டேமேஜ் எல்லாம். இந்த கிளென்சிங் ஆயில் வந்து நீங்கள் கண்ணில் அந்த கிளிட்டர் போட்டிருக்கோம்ல அங்கெல்லாம் நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. அண்ட் லிப்ஸ்டிக்கும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம், காஜலும் ரிமூவ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த கிளென்சிங் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி உங்கள் ஃபேஸில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீம் கிளென்சர் மாதிரி ஆகிடும். இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த மேக்கப் அப்படியே மெல்ட் டவுன் பண்ணிடுது. ரொம்பவே ஈஸியாக இருக்குது. யூஸ்வலாக இருக்க கிளென்சிங் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேஸை டல் ஆகிடும், இது அப்படி ஆகாது. நல்லா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகுது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஸ்கின்ல. ஒன்ஸ் எல்லா மேக்கப்பும் மெல்ட் டவுன் ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து டர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி கிளென்ஸ் பண்ண போகிறேன். இந்த கிளென்சிங் ஆயில் பார்த்தீங்கன்னா ஐடியல் ஃபார் டபுள் கிளென்சிங். ஸோ இதை வச்சு நம்ம டபுள் கிளென்சிங்கும் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் புதுசாக ட்ரை பண்ண ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது காம் ஆயுர்வேதாவோட நியூ லான்ச். இது வந்து குங்குமாதி பிரைட்னிங் பை ஃபேஸ் எசன்ஸ். இது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமாதி ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கின் பிரைட்னிங்கும் ஹெல்ப் பண்ணும், ஹைட்ரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். குங்கும பூவும் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த நல்ல ஒரு கோல்டன் க்ளோ கிடைக்கிறதுக்காக. லிக்ரஸும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்காக. ஆலோவேராவோட எல்லா ஜூஸும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஹீல் பண்ணுறதுக்கு. அண்ட் விட்டமின் ஈயும் ஆட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்கின் பேரியர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ளோ இருக்குது, சூப்பர் ஹைட்ரேட்டிங்காக இருக்குது, நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது, ரொம்பவே ஈஸி டு யூஸ். இதுக்கப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். நான் சேம் இந்த நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ணுறேன். இது நைட் டைமில் ஷூட் பண்ணதுனால மாய்ஸ்சரைசரோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். சப்போஸ் வந்து மார்னிங் பண்ணுறதாக இருந்தால் இதுக்கப்புறம் நான் வந்து சன்ஸ்க்ரீனும் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். நைட் டைமில் மோஸ்ட்டாக நான் வந்து கம்மியான ப்ராடக்ட்ஸ், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் ஸ்கின் வந்து ஹெவியாக இருக்காது. இதுதான் என்னோடய ஆஃப்டர் மேக்கப் ரொட்டீன். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி.
ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்டையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் சக்ஸஸ் சேங்க் பை பை அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப் பை.